ஏய் வனிதா யார் வந்திருக்கா பாரு வனிதா அம்மாச்சி அம்மாச்சி நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா என் கண்ணு மாமா அம்மாச்சி நீங்க எங்க பாத்தீங்க அட அத கேக்குற பஸ் விட்டு இறங்கி திரு திருன்னு முடிச்சிட்டு காரக்குடி பஸ் எப்ப வரும்னு காரக்குடியில கேக்குறீங்க பைஸ் ஆயிடுச்சு அம்மாவுக்கு அம்மா வாங்க சம்பந்தி நல்லா இருக்கீங்களா ஏதோ இருக்கேம்மா அப்பா எப்படி இருக்காரு அது ஏமா கேக்குற படுத்த படுக்கையா இருக்காரு டாக்டர் எல்லாம் கை விட்டாங்க மூச்சு மட்டும் வச்சுட்டு போவேனான்னு இழுத்துட்டு இருக்காருமா நல்லா வாழ்ந்த மனுஷன் நல்ல விதமா போய் சேராம கொடுமையா கிடக்குறாருமா எத்தனை காலத்துக்கு தான் தீமூத்தத்தையெல்லாம் வாரி போடுறது அவரும் கஷ்டப்பட்டுட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு எப்படி இருந்தார் அப்பா எம்மா அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு தெரியல எம்மா செல்வி உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருக்கோ என்னமோ நீங்க எல்லாம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும்ல நாங்க அங்க வர்றதா என்னத்தம்மா வர்றது இந்த மனுஷன் விடுவாரா எம்மா மாப்பிள்ள கொண்டு மாறலையோ மாறாரு மாறிட்டாலும் அதான் சொல்லிட்டான்ல அவராவது மாறுறதாவது நேத்து கூட நான் பெத்த பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டாரு யாரா கிருஷ்ணயா ஏன் அடிச்சாரு கடை கணக்குல 500 ரூபாய் கம்மி ஆயிருச்சான் அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறாரு எங்க வர இந்த உள்ள இருக்கேன் என்ன கேக்க ஆளே இல்ல நினைச்சீங்களா எனக்கு இது வரைக்கும் உங்க கல்லாவல ஒத்த பைசா எடுத்து போன அந்த கிருஷ்ணன் இவன நாளா அவன உங்களால புரிஞ்சுக்க முடியாதா பத்த பிள்ளைய நடத்துற மாதிரி நடத்துறீங்க போலீஸ்கார அக்கிச்ச போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா நீங்க எல்லாம் ஒரு அப்பனா பேசாம இருக்க நீ பேசாம பேசாத நீ ஊர்ல போய் பாருங்க அவன் வயசுக்காரல பெத்த அப்பட மதிக்கிறான் நான் அவனுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை அப்படி இருந்தா கல்ல குண்டி மண்ணை உடைச்சிருப்பேன் போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க இது போய் வேடிக்கை பாக்காங்க வேடிக்கை எல்லாரும்